மனமே எழும் தீடு கல்வாரி நாயகனை தொழுதிடு கலங்காதே நீ மனமே எழும் தீடு கல்வாரி நாயகனை தொழுதிடு கானகத்தில் காணானின்பம் கண்டே தினம் மகிழ்ந்திடு கானகத்தில் காணானின்பம் கண்டே தினம் மகிழ்ந்திடு கலங்காதே நீ மனமே எழும் தீடு கல்வாரி நாயகனை தொழுதிடு பலியாக தமை தந்து சாபம் தீர்த்தார் பாவி உன் பாரத்தை ஏற்றுக்கொண்டார் பலியாக தமை தந்து சாபம் தீர்த்தார் பாதையில் ஒளியாய் இம்மானுவேலாய் பாதையில் ஒளியாய் இம்மானுவேலாய் பாசமாய் அழைத்து செல்வார் இயேசு பாசமாய் அழைத்து செல்வார் கலங்காதே நீ மனமே எழுந்திடு கல்வாரி நாயகனை தொழுதிடு கலங்காதே நீ மனமே எழுந்திடு கல்வாரி நாயகனை தொழுதிடு வெள்ளம் போல் துன்பங்கள் பெருகினாலும் பேழையாம் இயேசுவே தஞ்சம் தருவார் நானே வாசல் என்றார் இயேசு நானே வாசல் என்றார் இயேசு உள்ளே சென்றால் கவலை போச்சு உள்ளே சென்றால் கவலை போச்சு கலங்காதே நீ மனமே எழுந்திடு கல்வாரி நாயகனை தொழுதிடு கலங்காதே நீ மனமே எழுந்திடு கல்வாரி நாயகனை தொழுதிடு கானகத்தில் காணானின்பம் கண்டே தினம் மகிழ்ந்திடு கானகத்தில் காணானின்பம் கண்டே தினம் மகிழ்ந்திடு கலங்காதே நீ மனமே எழுந்திடு கல்வாரி நாயகனை தொழுதிடு கலங்காதே நீ மனமே எழுந்திடு கல்வாரி நாயகனை தொழுதிடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயும் கூட உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பு தந்த என் ஆண்டவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு பலவிதமான பயங்கள் ஆட்கொண்டிருக்கிறது பயம் உதாரணத்துக்கு இந்த தற்கால இந்த இன்னைக்கு செய்தித்தாளெல்லாம் பார்த்தீங்கன்னா கந்து வட்டிக்காரர்களுக்கு பயந்து குடும்பத்தோடு தற்கொலை என்று ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து செய்தித்தாள்களை வாசிக்கப்படுகிறது மனுஷன் பயத்தினாலே தன்னை அழித்து கொள்கிறான்
இந்த பயம் மனுஷனுக்கு சின்ன வயசுல இருந்தே வருது. பயம் ஊட்டப்பட்டே மனுஷன் வளர்றான். குழந்தையில பள்ளி இந்த பாச்சா இதெல்லாம் பார்த்தா பயம். அது போக ஸ்கூல்ல போகும்போது வாத்தியாரை பார்த்தா பயம், ஹோம்வொர்க் எழுதலாம் அடிப்பாரு. கொஞ்சம் பெரிய ஆளாகும் போது போலீஸ்காரரை பார்த்தா பயம், திருடர்கள் பயம். இப்படி பல பயம் ஜனங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் பேய் பயம். ஒரு நாள் ஒரு சகோதரர் என்கிட்ட வந்தார். நல்லா இருந்தவர் வந்துட்டு, பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். என்ன பிரதர் பிரச்சனைன்னு கேட்டேன். நல்ல சமாதானமாக இருந்த எங்கள் குடும்பத்தில் இப்போ அடிக்கடி சண்டை வருது, யாருன்னா செய்வனை செஞ்சு வச்சுட்ருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னார். இப்போ நான் கேட்டேன், என்ன பிரதர் அப்படி பெரிய பிரச்சனை? தெரில, இப்போ அடிக்கடி சண்டை வருது. அப்போ விசாரித்தோம். விசாரித்த என்னன்னா, இந்த சகோதரர் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு இருக்கிறார். இவ்வளோ நாள் அவங்க ஒய்ஃப்க்கு தெரில, சண்டை வரல. இது எப்போது அவங்க வீட்டில் தெரிய வந்துச்சோ சண்டை வந்துச்சு. ஆனால் இவர் பயம் என்னது, யாரோ செஞ்சு வச்சுட்டாங்களோ பார்த்து சொல்லுங்க பாஸ்டர். மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு செய்கை நிமித்தமாகவே பயத்தையும் சேர்த்து கூட்டிக் கொள்கிறான். இந்த பயத்தினால் அவனுக்கு எதனா நன்மை வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பயத்தினால இன்னைக்கு மனநிலை பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர், இந்த பயத்தினால தற்கொலை செய்தவர்கள் அதிக பேர். பயம் இன்னைக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய கேட்டால் அவருக்கு ஃபோபியா, அதுக்கு ட்ரீட் பண்ண கவுன்சிலிங் கொடுக்கணும். பயங்கள், பல விதமான பயங்கள். இது இல்லாம கடவுள்கிட்ட போலான்னா குழந்தையிலே சொல்லி கொடுத்துறாங்க, சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு. சாமி கிட்ட போறதுக்கும் பயப்படுறான், ஏன்னா இவங்க பயமுறுத்தின மாதிரியே தான் சாமி இருக்குது. போறதுக்கு பயப்படுறான். அருமையான தேவச்சனமே, பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், சங்கீதம் 128 அதிகாரம் 4 வசனத்தில், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா பயப்படாதே பயப்படாதேன்னு 365 முறை சொல்லியிருக்குதான். அதே வேளையில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பயப்படக்கூடாது, ஆனால் பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பயப்படணும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பயம் அப்படின்னா என்ன? இப்ப நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்கன்னா, தோல்ல போட்டிருக்கிற துண்டெடுத்து இடுப்புல கட்டி குனிஞ்சிட்டோம்னா பயம். அது பயம் அல்ல. தலையில வைத்திருக்கிற தொப்பியை கயிற்று எடுத்து நின்றோம் என்றால் பயம். அது பயம் அல்ல. கால் இருக்கிற செருப்பை நாம் கயிட்டு விட்டு போனோம்னு சொன்னா அது பயம். அதுவும் பயம் அல்ல. அதெல்லாம் மரியாதை. பயம் என்றால் என்ன? அந்த உண்மையான பயம், அந்த உண்மையான பயம், அந்த பயபக்தி என்ன? இந்த ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் வேதம் தெளிவாக சொல்கிறது. அதே 128 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவருடைய வழியிலே நடப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? தேவனுடைய வழியில் நடப்பது. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுக்கு மரியாதை தான் செலுத்துறாங்களே தவிர, கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் இன்று அதிகமாக காணப்படுகிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் கர்த்தருடைய வழியில் நடப்பது, கர்த்தரை பின்பற்றுவது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 14:6 வசனத்தில், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
நம்ம பின்பற்ற வேண்டிய அந்த வழி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். 1 பேதுரு 2:21 ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் தேவனாயிருந்தும் மனிதன் தம்மை பின்பற்றும்படியாக மனித அவதாரம் எடுத்து தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படிக்கு உலகத்திற்கு வந்தார். தேவன் தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படிக்கு மனித அவதாரத்தை எடுத்து வந்தார். மனிதன் தம்மை பின்பற்றும்படிக்கு அவர் மனிதனாக உலகத்திற்கு வந்தார். அது மாத்திரமல்ல, உலகத்தில் வந்த அந்த தேவன் நாம் பின்பற்றும்படிக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வழியை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பைபிளில் சவுல் என்கிற ஒரு மனுஷனை நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் இந்த சவுல் என்பவன் எபிரேயன், உயர்குலத்தான், நல்ல கல்விமான், நியாய பிரமாண சட்டத்தின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், கடவுளுக்காக எதையும் செய்வர் துணிகிறவன், அநேகம் கிறிஸ்தவர்களை கொன்றவன். ஆனால் ஒரு நாள் அவன் தமஸ்குவுக்கு போகும்போது ஒரு சத்தத்தை கேட்டான். என்ன சத்தம்? சவுலே சவுலே அப்படின்ற ஒரு சவுண்ட் கேட்டான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சவுல் என்ன பண்ணானா, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டான். அவன் எத்தனையோ சத்தத்தை உலகத்தில் கேட்டிருப்பான். அன்று அவனை கூப்பிட்ட அந்த சவுலே சவுலே என்கிற சத்தத்தை அவன் கேட்ட உடனே ஆண்டவரே நீர் யார். உடனே அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பைபிளில் பார்க்கலாம். அவன் இயேசுவின் சத்தத்தை கேட்டவுடனே, அவன் இயேசுவை அறிந்தவுடனே அடுத்து அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காத வரையில், அவன் ஆண்டவரை சரியாய் அறியாத வரையில் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தான். அவன் எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டானோ, அவன் எப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்டானோ அன்றே அவன் நடுங்கினான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஆண்டவரே தன் சுய சிந்தையில் போய்கொண்டிருந்த அந்த சவுல் தேவனை அறிந்த அந்த நாள் முதல், தேவனுடைய சத்தத்தை கேட்ட அந்த நாள் முதல் அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, அந்த தேவனை நீ அறிந்து கொள்ளும்படியாகவே இப்படி தொலைக்காட்சியின் மூலமாய் நாங்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்பதற்காகவே வேத வசனத்தை இந்த தொலைக்காட்சி மூலமாய் நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். சவுல் சத்தத்தை கேட்டு ஆண்டவரை பின்பற்றினது போல நீங்களும் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரை பின்பற்றுவீர்களே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தேவனுடைய வழியை பின்பற்றுவது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பைபிள் அபிரகாம் சாராள் இவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ணிய வானத்து நட்சத்திரத்தை போல, கடலின் மணலைப் போல உன் சந்ததியை பெருக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 75 வாக்குத்தத்தை கொடுத்தாரு. காத்து காத்திருந்தாங்க. அவன் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். 100வது ஒரு மகன் கிடைத்து, மகன் வாலிபன் ஆனான். அந்த 22வது 22:1 பார்க்கிறோம்,
கர்த்தர் அபிரகாமை சோதிக்கும்படி உன் ஏக புத்திரனை எனக்கு பலி கொடு அப்படின்னார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, கடவுள் கேட்டார் கொடுத்துட்டோம். இன்னைக்கு உலகத்தில் நரபலி அப்படி தான் கொடுக்குறாங்க, கடவுள் கேட்குறாரு கொடுக்குறோன்னு. ஆண்டவரே பலியானார், நம்மை பலியாக அவர் கேட்கவில்லை, நமக்காக அவர் பலியானார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி அபிரகாம் இடத்துல சொன்னார், நல்லா கவனிக்கணும், அவனை சோதிக்கும்படி, அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி, அவனுடைய அன்பை சோதிக்கும்படி, அவன் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சோதிக்கும்படி அப்படி சொன்னார். அவன் பிள்ளையாண்டானை அவன் குத்த போம்பது சொல்லிட்டார், அபிரகாமே அபிரகாமே பிள்ளையாண்டேன் கையை போடாதே என்றார். இதன் நமத்தம் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படுகிறது. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு போகிறதுனால, பாட்டு பாடி ஆராதிக்கிறதுனால, காலையும் மாலையும் ஜெபிக்கிறதுனால நீ கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்ல முடியாது, நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல முடியாது. கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியும். பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவர். நீயும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாயாய், ஆனால் நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் மாறுவாய். உடனே நீ கேட்கலாம், எப்படிங்க நான் கீழ்ப்படுகிறது? யோவான் 1:12 அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய வசனம், நீ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தால் இன்று நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 3:20 சொல்கிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுள் பிரவேசிப்பேன். ஆம் அறியமான அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ பாக்கியவானாய், நீ பாக்கியவதியாய் மாறும்படிக்கு இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ கீழ்ப்படியவாயே ஆனால், உன் இதய கதவை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் இரட்சகரும் ஆண்டவருமாய் நீ ஏற்றுக்கொள்வாயே ஆனால் இன்றைக்கு நீ பாக்கியவானும் பாக்கியவதிகளுமாய் மாறுவீர்கள். அடுத்து மார்க் 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுபவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். இப்படி ஆண்டவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ பாக்கியவனாய் மாறுகிறாய். ஆனால் ரோமருக்கு புஸ்தகம் 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். கேட்டால், நாங்கள்லாம் அப்போ அந்த காலத்திலேருந்து கிறிஸ்தவங்க, நாங்கள் 10-15 கிறிஸ்தவங்க. அத்தை ஆண்டவர் கேட்கல, தேவனுடைய வார்த்தைக்கு என்றைக்காவது கீழ்ப்படிஞ்சிருக்கிறியா? உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறாயா? இதை தான் ஆண்டவர் கேட்டார். அருமையான தேவச்சனமே, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன? கர்த்தருடைய வழியில் நடப்பது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. உபாகமம் 28:1 நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயே ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவேளை ஒரு நல்ல புதுசாக தோச்சு காய வச்சு போட்டிருக்கிற ட்ரெஸ் எடுத்து போட்டுன்னு ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒரு பைபிளை நீ கையில் எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு செல்கிறதுனால் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று வேதம் சொல்லவில்லை. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தால், நீங்கள் கோவிலுக்கு செல்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதுனா என்னது? அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். அவருடைய வழியில் நடக்கும்படிக்கே அவர் பரலோகத்தின் மேன்மையை விட்டு பூலோகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
உனக்காக எனக்காக. உலகத்தில் யோக்கியமா ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியும் காண்பிப்பதற்காகவே தேவன் உலகத்திற்கு வந்தார். நமக்கு முதல் வழிகாட்டி அவர் தான். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இந்த நாளில் நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? அப்படி ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் வேதத்தின்படி நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாயிருப்பீர்கள். நாம் செபிப்போம். நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட என் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறோம், கர்த்தருக்கு பயப்படுறோம்னு சொல்லி அப்பா எங்களுக்கு தோன்றின விதங்களிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவர் வழியில் நடப்பது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிருபை பாராட்டினீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஓ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிபடி தங்களை ஒப்புக் கொடுத்தாரோ இருக்கிற இடங்களிலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொடுவீராக ஆண்டவரே. உடைய மகிமையை காணும்படிக்கு மனக்கண்களை திறந்தொருள்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு நீங்கள் இந்த நாளிலே உங்களை ஒப்புக் கொடுத்திருப்பீர்களே ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாயிருப்பீர்கள். ஆமென். சந்தோஷத்தை இலவசமாகவே தருகின்றாரே வா, இயேசு தருகின்றாரே வா. வழியும் வாசலும் நானே என்றேன் இயேசுவை மறந்தாயோ, நண்பா இயேசுவை மறந்தாயோ. வா வா வாலிபனே இயேசு வந்தே வா, சந்தோஷத்தை இலவசமாகவே தருகின்றாரே வா, இயேசு தருகின்றாரே வா, இயேசு தருகின்றாரே வா. சந்தோஷத்தை இலவசமாகவே தருகின்றாரே வா, இயேசு தருகின்றாரே வா. வா வா வாலிபனே இயேசு வந்தே வா, சந்தோஷத்தை இலவசமாகவே தருகின்றாரே வா, இயேசு தருகின்றாரே வா. தேவன் தருகின்றாரே வா, இன்றே தருகின்றாரே வா, இப்போ தருகின்றாரே வா, இயேசு தருகின்றாரே வா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். ஜெப உதவிகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி AECI எலோயிம் சபை, 24 2 அப்போலோ தெரு, பிஷப் டேவிட் நகர்,
வேலூர் 632-0001. அலைபேசி எண்கள் 812-227-3129 மற்றும் 9894-1-87480. ஆராதனை நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 முதல் 11 மணி வரை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.